நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுக்க பல லட்சம் பேரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ₹3000 இபிஎஃப்ஓ அதிரடி முடிவு. ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓவில் புதிதாக இணைந்த 19.94 லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ₹3000 வங்கி கணக்கில் பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் புதிதாக பணிக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்களின் நிர்வாகம் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படும். அந்த வகையில் இபிஎஃப்ஓ இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 19.94 லட்சம் உறுப்பினர்களை புதிதாக சேர்த்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடத்தும் பிஎஃப் கணக்கில் 10.52 லட்சம் புதிய அல்லது முதல் முறையாக தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் புதிய உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை மாதத்தில் சேர்க்கப்பட்ட 8.77 லட்சம் உறுப்பினர்கள் 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஒரே மாதத்தில் சேர்க்கப்பட்ட மிக அதிகமான உறுப்பினர்கள் எண்ணிக்கையாக இதுவாகும். இது சமீபத்திய தரவுகளின்படி 18.25 வயதுக்கு உட்பட்ட 6.25 லட்சம் உறுப்பினர்கள் முதல் முறையாக வேலை செய்பவர்கள் அல்லது புதிதாக இணைந்தவர்கள் ஆவார். புதிதாக சேர்பவர்களில் சுமார் 59.4% பேர் 18 முதல் 25 வயதுக்குள்ளவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணிக்கு சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும். அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் ₹3000 அரசு செலுத்தும். இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை 3 தவணைகளில் மத்திய அரசே அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும். 15,000 வரை அதிகபட்சம் மத்திய அரசு செலுத்தும். இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளம் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த 19.94 லட்சம் உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் ₹3000 இருந்து வங்கிக் கணக்கில் பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் நேரடி வங்கிக் கணக்கிற்கு செல்லாமல் பிஎஃப் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஃப்ஓவின் செயல்பாடுகளின் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதில் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு மாற்றப்பட்டுள்ளது. முன்பு இதில் பணம் எடுப்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஒரு வேளையில் 6 மாதங்கள் பணியை முடிக்காத புதிய பயனாளர்கள் முன்பு இபிஎஃப்ஓ தொகையை எடுக்க முடியாது. இந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு உள்ளது. இதை நீங்கள் பணிக்கு சேர்ந்த அடுத்த மாதமே கூட பிஎஃப் தொகையை நிதியை திரும்ப பெற தகுதி பெறுவீர்கள். அதே போல மத்திய அரசு 1995 ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டுள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்கள் வித்ட்ரால் பெனிஃபிட் எனப்படும் திரும்பப்பெறும் பலன்களை வழங்குகிறது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கு அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இபிஎஃப்ஓ விதிகள் மாற்றப்பட்டுள்ளது. நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு இதற்கான செய்தியை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்க அறிக்கையின்படி இந்த திருத்தம் 6 மாதங்களுக்கும் குறைவான பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஆனது. இந்த அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வேலையை விட்டு வெளியேறும் 7 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.